சுத்தமாக தயாரிக்கப்பட்ட அரிசிமா, அவிதமா, மைதாமா மற்றும் அனைத்து விதமான மாவகைகள், சுத்தமான தரமான சங்கர் ஃபுட்ஸ் தயாரிப்புகள், 100% நேச்சுரல் ப்ராடக்ட். இப்பொழுது நீங்கள் வியக்கும் மலிவு விலையில் விநியோகஸ்தர்கள் இணையதளத்தில் ஆர்டர் செய்தால் ஃப்ரீ டெலிவரி. We deliver all over Europe in 3-4 working days and same prices in UK. சங்கர் ஃபுட்ஸ், சவுத் ஹோல், லண்டன். வணக்கம் நேர்களே, இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று 2020 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த புத்தம் புதிய நாள் உங்கள் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சியில் முதலில் தினக்குரல் பத்திரிகை. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. சமஷ்டி அல்லது அரை சமஷ்டி அல்லது கூட்டு சமஷ்டி மூன்றில் ஒன்றையாவது நிறைவேற்றுங்கள் என்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வட மாகாண சபை முதலமைச்சருமான சிபி விக்னேஸ்வரன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் குறித்து தெரிவித்திருக்கின்றார். உண்மையான அதிகார பகிர்வை ராஜபக்ஷ குடும்பம் உறுதி செய்யட்டும் என்கின்றார் விக்னேஸ்வரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்றீர்கள். இந்த நாட்டின் எல்லா சமூகங்களுக்கும் சமத்துவம், ஒற்றுமை, சுதந்திரம், ஒத்துழைப்பு ஆகியவற்றுடன் வாழும் வகையில் ஒரு சமஷ்டி அல்லது அரை சமஷ்டி, அதுவும் இல்லை என்றால் கூட்டு சமஷ்டி அரசியல் அமைப்பை தயாரித்து நிறைவேற்றுங்கள் என்று அவர் இவ்வாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். உங்கள் அரசாங்கம் மட்டுமே இதை செய்ய முடியும். அதே போல உண்மையான அதிகார பகிர்வை ராஜபக்ஷ குடும்பம் உறுதி செய்யட்டும். நீங்கள் செய்த தவறினால் யுத்தம் நடைபெற்ற போது பேச்சுவார்த்தைகளுக்காக நாடுகளின் தலை நகரங்களுக்கு ஏறி இறங்கியது போல மீண்டும் ஏறி இறங்குவீர்கள். இந்த நாட்டில் இன முரண்பாடுகளை மேலும் கூர்மையாக்கி சர்வதேச வல்லரசு காலூன்றுவதற்கு இடம் அளிக்காதீர்கள் என்று அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது அரச கட்சியிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு இந்த மூன்று விடயங்களில் ஒரு விடயங்களை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யுத்த காலத்தில் கூட இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு இலங்கையில் அனைத்து மக்களும் சமத்துவ உரிமைகளுடன் வாழ்வதற்கு வழிவகுக்குமாறு இவ்வாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் விடயம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், நீதியே இல்லாத நாட்டில் எதற்கு நீதி அமைச்சர் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இதனை கூறியிருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் குறித்த விடயத்தில் சட்டமா அதிபர் கவனம் செலுத்துகிறார். அதே விடயத்தில் இடையவர்களுக்கும் கோரிக்கை விடுத்தால் தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்றார். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர் கேட்கின்றார், நீதியே இல்லாத ஒரு நாட்டில் நீதி அமைச்சர் எதற்கு என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், 30,000 நோக்கி வேக பாய்ச்சல் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேலும் 359 தொற்றாளர்கள் என்று அந்த தகவல் முன்னோக்கி செல்கின்றது. நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையினால் நாட்டில் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 30,000 நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மிகவும் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு தகவல் இவ்வாறு இன்றைய தினம் தினக்குரலில் முக்கிய செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. கொழும்பு மாவட்டம், அதே போல கம்பஹா, கலுத்துறை ஆகிய மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இந்த மாவட்டங்களில் அதிகமாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது கம்பஹா மற்றும் கலுத்துறை மாவட்டங்களில் அது சற்று குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படும் அதே தருணம் கொழும்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அதிக அளவிலான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றார்கள். அதே போல கண்டி மாவட்டத்திலும் கூட அதிக தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதாக நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தகவல்கள் இவ்வாறு திருக்குறள் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் பண்டிகை காலங்கள் குறித்து விசேட கவனம், ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனே
இங்கிலாந்து புள்ளே என்று ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் பண்டிகை காலங்களின் போது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போல நாட்டில் பல பாகங்களில் பல்வேறு தரப்பினர் பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கி வருகின்றார்கள். அதாவது எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் எதிர்வரும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு அந்த நத்தார் வாரத்தில் நாட்டை முடக்குவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த விடயம் தொடர்பாக அரசாங்கமோ போலீஸ் பிரிவோ அல்லது கோவிட் தடுப்பு மத்திய நிலையமோ எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் இதுவரை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் 20ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரையிலான அந்த காலப்பகுதியில் நாட்டில் அனைத்து பாகங்களும் முடக்கப்படும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். அந்த தகவலையும் நாம் உங்களுக்கு இவ்வாறு ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு தகவலை பார்ப்போம். உரிமைகளை அனுபவிப்பது போன்றே கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். பிரதமரின் சர்வதேச மனித உரிமைகள் தின செய்தி என்று தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட்-19 தொற்று நிலைமைக்கு மத்தியிலும் மனித சமூகத்தின் உரிமைகளை மீறப்படாத வகையில் அடிப்படை உரிமைகள் போன்றே தேவைகளுக்காகவும் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என இன்று கொண்டாடப்படும் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மகிந்த ராஜபக்சே விடுத்துள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது. அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அனைத்து மக்களுக்கும் பிறப்பிலேயே உள்ள அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கான உரிமை மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதே இத்தினத்தின் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல மற்றொரு தகவலை நாம் பார்ப்போமே. ஆனால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே கொழும்பு வைத்தியசாலை பிரேத அறையில் இட நெருக்கடி, உரிமை கோரப்படாத சடலங்கள் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை உறவினர்களிடம் வழங்குவதற்காக வசதிகள் முன்னெடுக்கப்படாதமையினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் இதுவரை 42 பிரேதங்கள் தேங்கி கிடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா தொற்றினால் இதுவரை நாட்டில் 143 மரணங்கள் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களுடைய உறவினர்களிடம் வழங்குவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. உறவினர்கள் அதனை பொறுப்பேற்பதற்கு முன்வராத நிலையில் இவ்வாறு கொழும்பு வைத்தியசாலை பிரேத அறையில் இட நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. 42 மரணங்கள் அங்கு தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்படும். அதே தருணம் உரிமை கோரப்படாத சடலங்களை தகனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த தகவல்கள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போமே. ஆனால் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நீதி இல்லாத நாட்டுக்கு எதற்கு நீதி அமைச்சர் என்ற விடயம் குறித்து வீரகேசரி பத்திரிகை முக்கிய செய்தியில் பிரசுரித்திருக்கின்றது. கூட்டமைப்பின் எம்பி சுமந்திரன் சபையில் கேள்வி, ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவிப்பு என்றும் கூட கூறப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் கப்பல் துறை அமைச்சர் போன்று இலங்கையில் நீதி அமைச்சர் பிள்ளையானை விடுவிக்க முடியும் என்றால் அரசியல் கைதிகளை ஏன் விடுவிக்க முடியாது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கையில் இடம்பெற்றுள்ள மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு உள்நாட்டில் நீதி கிடைக்காது என்பது உறுதியாகிவிட்டது. நாட்டில் மோசமான குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன, சர்வதேச குற்றங்கள் பல நடந்துள்ளன, ஆனால் நீதி இல்லை. ஆப்கானிஸ்தானில் கப்பல் துறை அமைச்சரை போன்றே இலங்கையில் நீதி அமைச்சர் செயற்படுகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நீதியே இல்லாத இலங்கைக்கு எதற்கு நீதி அமைச்சர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். திருகோணமலையில் 5 மாணவர்கள் கொலை விவகாரத்தில் நீதி எங்கே? கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட விடயத்தில் நீதி என்னவானது? சிவனேசன் விடயத்தில் என்னவானது? ரவிராஜ் விடயத்தில் நீதி எங்கே? பாராளுமன்ற உறுப்பினர் மூவர் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் குறித்து விசாரணைகள் என்னவானது என்று பல கேள்விகளை அவர் முன்வைத்து இந்த கூட்டணி நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார். அதே போல மற்றொரு தகவலை நாம் பார்ப்போமே. ஆனால் உறவினர்கள் பொறுப்பேற்காத கோவிட் சடலங்கள் தகனம் செய்யப்படும். சட்டமா அதிபர் ஆலோசனை, செலவுகள் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி உத்தரவு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய தினம் வெளியாகியிருக்கும் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல முஸ்லிம்களின் ஜனாசா நல்லடக்க விவகாரம், பிரதமர் தலைமையில் இன்று முக்கிய கலந்துரையாடல், சகல முஸ்லிம் எம்பிக்கள் சுகாதார அதிகாரிகளுக்கு அழைப்பு என்று
குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழக்கின்ற முஸ்லிம்களின் சடலங்களை எரிப்பது தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை நிலை குறித்து ஆராய்வதற்காக இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல சர்வதேச விசாரணைக்கு ஏன் அஞ்சுகின்றீர்கள், சிபி விக்னேஸ்வரன் கேள்வி என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகள் தமிழ் மக்களை மனித கேடயமாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்று, படையினர் மக்களை பாதுகாத்தார்கள் என்றும் அரசாங்கம் கூறும் அது உண்மையாக இருந்தால் ஏன் சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு அரசாங்கம் தயங்குகின்றது, அரசாங்கம் கூறுவது உண்மையானால் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கும் தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல 30,000 அண்மிக்கும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை, கோவிட் தொற்றால் 71 வயதிற்கு மேற்பட்ட 48% உயிரிழப்பு என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை 30,000 அண்மித்துள்ள அதேவேளை 21,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். நேற்று புதன்கிழமை மாலை 6 மணி வரை 359 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஒரு தகவலை பார்ப்போமேயானால், ரணில் சிறை செல்லும் தினமே எனக்கு நித்திரை வரும் என்று தெரிவிக்கும் ஒரு தகவல் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே சபையில் தெரிவிப்பு என்று கூறப்படுகின்றது. நல்லாட்சியில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு வழக்கு தொடுக்க வேண்டிய நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்போம், ஆனால் அரசியல் பழிவாங்கல்களை ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டோம் என்று அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதன்போது அவர் முக்கிய ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் சிறைக்கு செல்கின்றாரோ அந்த தினம் தான் தமக்கு நித்திரை வரும் என்றும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த தகவலை தொடர்ந்து நாம் இன்றைய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் முக்கிய பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து பிரதமரை சந்தித்து தமிழ் எம்பிக்கள் பேச்சு, கோரிக்கை மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 1994 காலப்பகுதியில் இருந்து சிறையில் இருக்கும் 80க்கும் மேற்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரி இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பாலியகோட புதிய மெனிங் சந்தை திங்கட்கிழமை திறப்பு என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு பஸ்ஸில் பணிப்பு என்றும் கூறப்படுகின்றது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலியகோட மெனிங் சந்தை எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ளது. மெனிங் சந்தையை ஆரம்பிப்பதற்காக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பஸ்ஸில் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். சுகாதாரத்துறையினர் வழங்கிய வழிகாட்டல்களை பின்பற்றி மெனிங் சந்தையில் நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு அவர் அந்த அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்ற விசேட பேச்சுவார்த்தையின் போது அவர் இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அதே போல மேலும் ஒரு தகவலை பார்ப்போமேயானால், இடர் முகாமைத்துவ அமைச்சு நிதி ஒதுக்கீடு, கொரோனாவால் மரணிப்போரது இறுதி சடங்குகள் அரச செலவில், ஜனாதிபதி கோட்டாபய அறிவுறுத்தல் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழப்பவர்களின் இறுதி கிரியைகளை இடர் முகாமைத்துவ அமைச்சின் செலவில் முன்னெடுப்பதற்காக சுகாதார தரப்பினரும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய சவப்பெட்டிகளையும் இலவசமாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் என்று அந்த தகவல் முன்னோக்கி செல்கின்றது. அதே போல தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய உறுப்பினர்கள் இன்று முதல் அவர்களின் பணிகளை ஆரம்பிக்க உள்ளனர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவராக நிமல் பொஞ்சி ஹேவா நியமிக்கப்பட்டுள்ளதோடு எம் முகமது எஸ் பி திவாரத்ன, கேபிபி பத்திரன மற்றும் ஜீவன் தியாகராஜா ஆகியோர் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சமையல் அறையில் பணியாற்றும் 14 கொரோனா என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் அங்கு பணியாற்றிய 2 கொரோனா என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அது 14 வரை உயர்வடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சமையல் அறையில்
பணியாற்றிய 14 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த வளாகத்தை முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல 2021 வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. 2021 வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை 5 மணிக்கு பாராளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. 2021 வரவு செலவு திட்டம் கடந்த மாதம் 17ஆம் தேதி பிரதமர் மகிந்த ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்டது. அந்த யோசனை தொடர்பாக இன்று வரையிலும் விவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்று மாலை 5 மணி அளவில் அதற்கான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது இன்றைய தினக்கரன் பத்திரிகையின் முக்கிய தகவல்களாக பிரசுரிக்கப்பட்டிருந்த செய்திகள். அதனைத் தொடர்ந்து இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை பார்ப்போம். வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குகின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை நிபுணர் முகமது சாலிதீன் அவர்கள். வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்கிளப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி மாத்திரை ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்திவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும். இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பான தகவல்கள். அந்த தகவல்களை எமக்கு வழங்கியிருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை நிபுணர் முகமது சால்தீன் அவர்கள். அந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் நாளையும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.